வணக்கம், இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சு, ரஷ்யாவில் கடந்த 36 மணி நேரத்தில் இடம்பெற்ற திக் திக் நாடகங்களின் மீதான ஒரு சிறப்பு வீச்சாக வருகிறது. நேட்டோவுக்கும் மேற்குலக நாடுகளுக்கும் ரஷ்ய அணுவாயுதங்கள் குறித்த எச்சரிக்கை கணைகளை எறிந்த ரஷ்ய அரசு தலைவர் விளாடிமிர் புட்டினுக்கு 36 மணி நேரமாக தனியார் இராணுவ குழுவின் தலைவரான ஜெவனி பிரிகோஜின் அச்சமென்றால் என்ன என்ற ஒரு நிலையை காட்டியிருக்கின்றார். வாக்னர் குழுவின் இந்த நகர்வு விளாடிமிர் புட்டினின் அரசியல் வரலாற்றிலும் ரஷ்யாவின் வரலாற்றிலும் ஒரு ஆபத்தான தருணம் என்பதை யாரும் மறுப்பதற்கில்லை. குறிப்பாக ஒட்டுமொத்த ரஷ்யாவையே ஒரு குடிசார் யுத்தத்தின் விளிம்பு நிலைக்கு கொண்டு சென்று இந்த 36 மணி நேரம் திரும்பியுள்ளது. அந்த வகையில் நோக்கினால் உக்ரைன் என்ற கெழுத்து மீனை ரஷ்ய நாரை விழுங்கி தற்போது அந்தரப்படுவது தெரிகிறது. ரஷ்யாவில் இடம்பெற்ற இந்த சில மணி நேர பரபரப்பு நாடகத்தின் ஒரு அங்கமாக மொஸ்கோவை நோக்கி செல்லும் நீண்ட நெடுஞ்சாலையான M4 நெடுஞ்சாலையில் வாக்னரின் ராணுவ அணி தலைநகரை நோக்கி நகர்ந்த போது விளாடிமிர் புட்டினும் அவரை சுற்றியுள்ள அதிகார தலைகளும் மிகப்பெரியதொரு அச்ச நிலையை கொண்டிருந்திருப்பார்கள் என்பது நிஜமானது. ரஷ்யாவில் இடம்பெற்ற இந்த 36 மணி நேர திக் திக் புரட்சி நகர்வு இன்னமும் முற்றாக முடிவடையவில்லை. கடந்த வெள்ளி முதல் நேற்று வரை இடம்பெற்ற இந்த நகர்வு விளாடிமிர் புட்டினை மட்டுமல்ல மேற்குலக தலைவர்களையும் ஒரு கலக்கு கலக்கி இருப்பதால் தான் உடனடியாகவே நேற்று அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன், பிரெஞ்சு அரசு தலைவர் இமானுவேல் மெக்ரன், பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனாக், ஜெர்மன் சான்சலர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் ஆகியோரை தமக்கிடையில் அவசரமான பேச்சுக்களையும் நடத்த வைத்திருக்கின்றது. ஒருவேளை வாக்னர் இராணுவத்தின் நேற்றைய கிளர்ச்சி வெற்றியடைந்திருந்தால் ரஷ்யாவிடம் உள்ள அணு ஆயுத களஞ்சியத்தின் மீதான கட்டுப்பாடு எந்த தரப்பின் கைகளில் இருக்கும் என்பதே மேற்குலகுக்கு உள்ள ஒரு தலையீடியான வினா. ஆகையால் மேற்குலக நாடுகளால் உக்ரைன் மீதான ரஷ்ய யுத்தத்தில் தமது எதிரியான ரஷ்யாவுக்கு எதிராக வாக்னர் என்ற இன்னொரு இராணுவ தரப்பு எடுத்த கிளர்ச்சியை எதிரியின் எதிரி எனக்கு நண்பன் என்ற அடிப்படையில் சுலபமாக நோக்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் உக்ரைனில் ரஷ்ய இராணுவம் கடுமையான மரண அடிகளை வழங்காமல் சோம்பேறியாக செயற்படும் ஒரு இராணுவம் என்ற அடிப்படையில் தான் வாக்னரின் தலைவர் பிரிகோஜினுக்கும் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஷோய்குக்கும் இடையிலான முறுகல் ஏற்பட்டது. இதனால் பிரிகோஜினின் எழுச்சி புட்டின் என்ற தலைவலிக்கு பதிலாக புதிய திருகுவலியை கொண்டு வந்துவிடுமோ என்ற அச்சம் மேற்குலக நாடுகளுக்கு எட்டி பார்த்தது. இதற்கிடையே பிரிகோஜினின் கிளர்ச்சி குறித்து அமெரிக்க புலனாய்வு மையமான CIA கடந்த புதனன்றே முகர்ந்து பிடித்து வெள்ளை மாளிகையை எச்சரித்ததாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்துள்ளது. மறுபுறத்தே இந்த நகர்வு விளாடிமிர் புட்டினுக்கு மிகப்பெரிய பின்னடைவையும் அதிர்ச்சியையும் ஆற்றாமையையும் வழங்கியிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 16 மாதங்களுக்கு முன்னர் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் சிறப்பு இராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட போது புட்டின் அதற்காக ஒரு வியாக்கியானத்தை கூறியிருந்தார். அந்த வியாக்கியானம் இப்போது மிக மிக கடுமையாக அடிவாங்கியுள்ளது. ரஷ்யாவை பாதுகாப்பதற்காகவே உக்ரைன் மீதான சிறப்பு இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படுவதாக புட்டின் அன்று கூறியிருந்தார். ஆயினும் அவர் இந்த விடயத்தில் ஒன்றை நினைக்க நடந்ததோ இன்னொன்று. அதாவது ரஷ்யா என்ற பெரிய தேசத்தின் பாதுகாப்பு முன் எப்போதையும் விட இப்போது பலவீனப்பட்டிருப்பதை சமகால நாட்கள் புலப்படுத்துகின்றன. அதன் ஒரு முக்கிய கட்டமாக நேற்றைய கிளர்ச்சியும் வெளிப்படுத்தியது. அதன் ஒரு முக்கிய கட்டத்தை தான் நேற்றைய பிரிகோஜினின் கிளர்ச்சியும் வெளிப்படுத்தியது. ஏனென்றால் உக்ரைன் மீதான ரஷ்ய போருக்கு பின்னர் ரஷ்ய தலைநகர் மீது ஆளில்லா வான்கலங்கள் தாக்குதல்களை நடத்தி கொள்கின்றன. மேற்கு ரஷ்ய எல்லை கிராமங்களுக்குள் உக்ரேனிய எரிகணை தாக்குதல்களும் ஊடுருவல் தாக்குதல்களும் தினசரி இடம்பெற்றுக் கொள்கின்றன. இப்போது அவற்றின் உச்சக்கட்டமாக ரஷ்ய தலைமைக்கு எதிராகவே ஒரு ஆயுதமேந்திய கிளர்ச்சியும் வந்துவிட்டது. விளாடிமிர் புட்டினை பொறுத்தவரை அவரது கண்களில் விரலை விட்டு ஆட்டி ரஷ்யாவை வளர்த்த கடா தற்போது அதன் மார்பில் பாயும் நிலையை வாக்னர் என்ற ரஷ்யாவின் தனியார் இராணுவம் உருவாக்கியுள்ளது. ஏற்கனவே ரஷ்ய இராணுவத்துக்கும் வாக்னர் தரப்புக்கும், குறிப்பாக வாக்னரின் முதன்மை தளபதியும் தலைவருமான ஜெவனி பிரிகோஜினுக்கும் இடையிலான முறுகல் இருந்தாலும் கடந்த வெள்ளியன்று வாக்னரின் இராணுவ முகாம் ஒன்றை ரஷ்ய படையினர் தாக்கியதை அடுத்தே இந்த புரட்சிக்குரிய சூழல் வெடித்தது. ரஷ்ய இராணுவத்தின் இந்த தாக்குதல் நகர்வால் வெகுண்டு எழுந்த ஜெவனி பிரிகோஜின் ரஷ்ய இராணுவ தலைமையை கவிழ்க்கும் புரட்சியை தான் ஆரம்பித்து விட்டதாக பிரகடனப்படுத்தினார். அவ்வாறாக பிரகடனத்தை வெளிப்படுத்தியவர் தனது துருப்புக்களை மொஸ்கோ நோக்கி நகர்த்தினார். ஆயினும் இந்த விடயத்தில் இரண்டு தரப்பும் தந்திரோபாயமாக நகர்ந்திருப்பதால் பெரும் உதர களரியொன்று இப்போதைக்கு தவிர்க்கப்பட்டுள்ளது.
ஆனால் இவ்வாறு கூறப்படுகின்றது என்பதற்காக இவ்வாறான உதரப்படி எப்போதும் தவிர்க்கப்படும் என்று அர்த்தப்படுத்தலே எடுத்துக்கொள்ளக்கூடாது. பெலாரஸின் அனுசரணை முயற்சியால் வாக்னர் தலைவரின் ஆக்ரோஷம் தணிக்கப்பட்டு அவரது வாக்னர் ராணுவத்துக்கும் ரஷ்ய அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதாக தெரிகின்றது. இந்த உடன்பாடு எட்டப்பட்ட பின்னர்தான் மொஸ்கோ நோக்கிய தனது நகர்வை நிறுத்திய வாக்னர் துருப்புக்கள் தாம் ஏற்கனவே கைப்பற்றிய ரோஸ்டோவ் பகுதியில் உள்ள ரஷ்ய ராணுவ தலைமையகத்தை விட்டும் இன்னொரு நகரத்தை விட்டும் விலகியிருந்தன. இந்த நகர்வு இடம்பெற்ற போது நீண்ட நாட்களுக்கு பின்னர் பொதுமக்கள் பிரிகோஜினை நேரடியாக கண்டுகொண்டனர். வாகனம் ஒன்றின் பின்னிருக்கையில் அமர்ந்திருந்த பிரிகோஜின் தனது வாகனத்தை சூழ்ந்திருந்த மக்களுக்கு எல்லாம் நன்றாகவே நடக்கட்டும் என வாழ்த்து சொல்லிவிட்டு வெளியேறியதையும் காண முடிந்தது. வாக்னரின் துருப்புக்கள் ரோஸ்டோவ் பகுதியிலுள்ள ராணுவ தலைமையகத்தை கைப்பற்றிய போதும் சரி, இன்னொரு நகரத்தை கைப்பற்றியது போதும் சரி, உயிர் சேதங்கள் இன்றி அவற்றை கட்டுப்படுத்தியமை ரஷ்ய துருப்புக்களிடம் வாக்னர் அணிக்குரிய செல்வாக்கை காட்டியிருக்கிறது. அதாவது ரஷ்ய ராணுவ தலைமையுடன் தான் வாக்னர் முரண்பட்டுக் கொண்டாலும் களத்தில் நிற்கும் ரஷ்ய துருப்புக்களுடன் அவர்கள் முரண்படவில்லை என்பதைத்தான் இந்த உயிர்ச்சேதமற்ற நிலைமை காட்டிக்கொண்டது. தற்போது இரண்டு தரப்புக்கும் இடையிலான உடன்பாட்டின்படி பிரிகோஜின் பெலாரசுக்கு சென்று அங்கு தங்கியிருப்பார் எனவும் அவர் மீதான குற்றவியல் குற்றச்சாட்டுகளை ரஷ்ய அரசாங்கம் மீளெடுக்கும் எனவும் தெரிகின்றது. வாக்னரின் கிளர்ச்சி ஆரம்பமான வேளை நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய விளாடிமிர் புட்டின் இந்த கிளர்ச்சிக்கு பின்னால் இருந்தவர்களை தண்டிக்க போவதாக உறுதியளித்த போதும் இப்போது இந்த மன்னிப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரிகோஜினை பொறுத்தவரை அவர் எப்போதுமே விளாடிமிர் புட்டினை விமர்சிப்பதை தவிர்த்தே வந்திருக்கின்றார். ஆனால் புட்டினை சுற்றியிருப்பவர்களை கடுமையாக அவர் வறுத்தெடுத்தார். குறிப்பாக இராணுவ தலைமையகத்தையும் பாதுகாப்பு அமைச்சரையும் வறுத்தெடுப்பதை அவர் தவிர்த்து கொள்ளவில்லை. இப்போது பிரிகோஜினின் அடுத்த கட்ட நகர்வு எதுவாக இருக்கும் என்பது நிச்சயமற்றதாகவே உள்ளது. அவர் தற்போது ஒரு பதுங்கும் புலியாக மாறி பெரும் பாய்ச்சலை பாய்வதற்கான அடுத்த கட்ட வாய்ப்புக்காக காத்திருக்கின்றாரா என்பதும் தெரியவில்லை. பிரிகோஜின் தற்போது எங்கு தங்கியிருக்கின்றார் என்பது குறித்து தமக்கு தெரியாதென கிரெம்ளின் கூறிக்கொண்டாலும் நிச்சயமாகவே அவர் பெலாரஸில் தங்கியிருப்பார், தொடர்ந்து வாக்னர் படையினரை இயக்குவார் என்பது வெளிப்படையான ஒரு விடயமானாலும் இனிமேல் ரஷ்ய உளவுத்துறை பிரிகோஜினின் தலைக்கு ஒரு விலையை வைக்கும் என்பதையும் மறந்து கொள்ள முடியாது. புட்டினை பொறுத்தவரை நிச்சயமாக அவர் பிரிகோஜினை ஒரு காலை சுற்றிய பாம்பு குறித்த அச்ச நிலைமையுடனேயே இனிமேல் நோக்கிக் கொள்வார். ஒன்றில் பிரிகோஜினுக்கு இசைந்து கொள்ள வேண்டுமானால் பிரிகோஜின் கூறுவது போல ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சர் செர்ஜி ஷோய்குவை புட்டின் பதவியிலிருந்து அகற்றிக் கொள்ள வேண்டும். ஆனால் அவ்வாறாக புட்டின் செய்தால் செர்ஜி ஷொய்கு புட்டினுக்கு எதிரான புதிய எதிரியாக உருவாகக்கூடும். அதாவது ரஷ்ய ராணுவம் புட்டினுடன் முரண்படக்கூடும். ஆக மொத்தம் பிரிகோஜினின் இந்த பரபரப்பான 36 மணி நேரத்தின் ஒரு கட்டம் புட்டினை கிட்டத்தட்ட செல்லாக்காசாக்கி அதாவது ஹீரோவாக்கி பிரிகோஜினை ஒரு கட்டத்தில் ஹீரோவாக்கியதை வெளிப்படையாகவே காண முடிந்தது. இந்த பரபரப்பான 36 மணி நேர ஆட்டத்தில் பெலாரஸ் அரச தலைவரின் அனுசரணை மட்டும் முறையான நேரத்தில் கிட்டியிருக்காமல் விட்டால் இன்று மஸ்கோவில் விடிந்த காலை பொழுது விளாடிமிர் புட்டினின் உயரடுக்கு தலைகளுக்கும் அவருக்கும் மிகவும் திக் திக் கணங்களாகவே விடிய வைத்திருக்கும் என்பதை மட்டும் நிச்சயமாக கூறிக்கொள்ள முடியும்.